தொடர்ந்து கருப்பு பூஞ்சை கொரோனா நோயாளிகள் சந்திக்கும் புதிய பிரச்சனையாகும் இந்தியாவில் முழுவதும் தொடர்ந்து கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறதுங்க இதனைத் தொடர்ந்து மாநில அரசுகள் கருப்பு பூஞ்சை நோயை தொற்று நோயாக அதிகரிக்கும்படி மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது பல மாநிலங்களில் ஆபத்தான கருப்பு பூஞ்சை தொற்றால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் பீகார் தலைநகர் பாட்னாவில் வெள்ளை பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்ட நான்கு நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர் இந்த நோய் கருப்பு பூஞ்சை தொற்றை விட ஆபத்தானதாக கருதப்படுகின்றது இதன் சிக்கலான அறிகுறிகள் என்ன யாரெல்லாம் இந்த நோயால் பாதிக்கப்படலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது ஆபத்தான வெள்ளை பூஞ்சை தொற்று நோயின் அறிகுறிகள் மற்றும் யாருக்கெல்லாம் அவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக இந்த வெள்ளை பூஞ்சை தொற்று நோய் அப்படின்றது என்ன என்று தெரிந்து கொள்ளலாங்க இதுவரை அறியப்பட்டவிலிருந்து ஒரு வெள்ளை பூஞ்சை தொற்று இயற்கையாகவே மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் மேலும் இது பல அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு கருப்பு பூஞ்சை தொற்று நோய் வெளிப்படுத்தும் முகவீக்கம் பார்வை குறைபாடு போன்ற வெளிப்படையான அறிகுறிகளாக இல்லாமல் மருத்துவர்கள் ஹெச்ஆர்சிடி போன்ற மார்பு ஸ்கேன் செய்வதன் மூலம் மட்டுமே இதனை கண்டறிய முடியும் என்றும் பரிந்துரைக்கின்றனர் அதாவது வெள்ளை பூஞ்சை தொற்று நோயை நாம் இவ்வாறுதான் கண்டறிய முடியும் என்று குறிப்பிடப்படுதுங்க மேலும் இந்த வெள்ளை பூஞ்சை தொற்று நோய் எப்படி பாதிக்கிறது என்றால் வெள்ளை மற்றும் கருப்பு பூஞ்சை தொற்று இரண்டுமே பூஞ்சை அச்சுகளால் ஏற்படுகின்றன அவை சூழலில் இருக்கும் மியூகோர்மை செட்டுகள் என அழைக்கப்படுகின்றன நோய் தொற்று இல்லை என்றாலும் ஒரு நபர் நோய் தொற்றுக்கு ஆளாக நேரிடும் என்று கூறப்படுது ஏனெனில் இந்த பூஞ்சை தொற்றை ஒரு நோயாளி எளிதில் சுவாசிக்க முடியும் இது மேலும் முக்கிய உறுப்புகளுக்கு பரவி சிக்கல்களை ஏற்படுத்துங்க நீர் மற்றும் பிற சுகாதாரமற்ற சூழல்கள் போன்ற இந்த அச்சுகளை கொண்டிருக்கும் எந்தவொரு மேற்பரப்புடன் தொடர்பு கொண்டால் நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள யார் வேண்டுமென்றாலும் தொற்று நோயால் தாக்கப்படலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கருப்பு பூஞ்சை தொற்று அபாயகரமானதாக இருந்தாலும் வெள்ளை பூஞ்சை தொற்று நோயை இன்னும் ஆபத்தானதாக மாற்றுவது அது முக்கிய உறுப்புகளுக்கு பரவுவதும் மற்றும் ஆழமான சேதத்தை ஏற்படுத்துவதும் தான் மூளை சுவாச உறுப்புகள் செரிமான பாதை சிறுநீரகங்கள் மற்றும் அந்தரங்க உறுப்புகளை கூட பாதிக்கும் திறன் கொண்டது வெள்ளை பூஞ்சை தொற்று அதாவது கருப்பு பூஞ்சை தொற்றை விட இந்த வெள்ளை பூஞ்சை தொற்று மிகவும் ஆபத்தானது என்று குறிப்பிடப்படுதுங்க எனவே அதனுடைய அறிகுறிகளை நாம் நிச்சயம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் கவனமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க தற்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தே தீர வேண்டுங்க அதனை தவிர வேறு எந்த ஒன்றும் நம்மை பாதுகாக்காது என்றும் கூட சொல்லலாங்க எனவே நிச்சயம் நாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த நோய் யாரெல்லாம் ஆபத்தில் உள்ளார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு புற்றுநோய் மற்றும் பிற பிடிகள் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து ஸ்டிராய்டு போன்ற பயன்பாடு தேவைப்படுகின்றது மேலும் இவர்கள் தொற்று நோயை பிடிக்கும் அபாயத்தையும் எதிர்கொள்ளக் கொடுங்க சில அறிக்கைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொற்று நோய்க்கான கூடுதல் அபாயங்களை எதிர்கொள்கின்றன கருப்பு பூஞ்சை தொற்றை பொறுத்தவரை இந்த அபாயங்கள் இல்லாமல் இருந்தது கருப்பு பூஞ்சை போலவே ஒரு நபர் சுகாதார மற்றும் மேற்பரப்புகளுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது வெள்ளை பூஞ்சையும் பரவக்கூடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக நீடித்த ஆக்சிஜன் ஆதரவில் உள்ள நோயாளிகளுக்கு மாசடைந்த நீர் ஆதாரங்கள் மூலம் பரவுவதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கலாம் இது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கோவிட் நோயாளிகளிடையே வெள்ளை பூஞ்சை தொற்று அதிகரிக்க இதுதான் காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த வெள்ளை பூஞ்சை தொற்றின் அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாங்க இப்போது அதிக அளவு நோயாளிகளிடம் காணப்படுவது போல வெள்ளை பூஞ்சை தொற்றுடன் கண்டறியப்பட்ட பெரும்பாலான மக்கள் கோவிட் நைன்டீனை ஒத்த சுவாச அறிகுறிகளை கொண்டிருக்கின்றனர் ஆனால் வைரசுக்கு எதிர்மறையான பரிசோதனை முடிவை பெற்றனர் எக்ஸ்ரே அல்லது மார்பு ஸ்கேன் மட்டுமே நோய் எவ்வளவு கடுமையானது மற்றும் முக்கிய உறுப்புகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை துல்லியமாக கணிக்க முடியும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விஷயத்தில் இதுவரை போதுமான தகவல்கள் கிடைக்கவில்லை என்றாலும் பெரும்பாலான மருத்துவர்கள் வெள்ளை பூஞ்சை மார்பு மற்றும் நுரையீரலை பாதிக்கக்கூடும் என்று பரிந்துரைக்கின்றனர் எனவே ஒருவர் இருமல் மார்பு வழி மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளை பெறலாங்க இது தவிர தொற்று வீக்கம் நோய் தொற்றுகள் தொடர்ச்சியான தலைவலி போன்ற பல அலர்ஜி அறிகுறிகளையும் ஏற்படுத்தும் கூடுதலாக கொரோனா வைரஸிலிருந்து குணமடையும் நோயாளிகளும் அடிப்படை நிலைமைகள் மற்றும் சிகிச்சைகள் காரணமாக வெள்ளை பூஞ்சை தொற்று அபாயத்தை எதிர்கொள்ளலாம் அதாவது இந்த வெள்ளை பூஞ்சை தொற்று நோய் அப்படின்றது முதலாவதாக சுவாச சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க எனவே நுரையீரல் மார்பு பகுதிகளில் பாதிப்புகள் என இதற்கான அறிகுறிகளாக குறிப்பிடப்படுகின்றன மார்பு வழி மூச்சு திணறல் இருமல் போன்று ஒருவருக்கு நீடித்துக்கொண்டிருந்தால் நிச்சயம் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது இல்லையென்றால் மருத்துவமனை சென்று அவற்றினை கவனிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இவையே இந்த வெள்ளை பூஞ்சை தொற்றிற்கான அறிகுறையாக குறிப்பிடப்படுகின்றது நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் கருப்பு பூஞ்சை என்ற நோய் பல்வேறு மாநிலங்களில் வேகமாக பரவி வருகின்றதுங்க ராஜஸ்தான் தெலுங்கானா ஒடிசா தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதனை தொற்று நோயாகவும் அறிவித்துள்ளன இந்த நிலையில் பீகாரின் பாட்னா நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்ட நான்கு பேருக்கு வெள்ளை பூஞ்சை நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த வெள்ளை பூஞ்சை நோயானது நுரையீரல் தொற்று ஏற்பட காரணம் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தோல் நகங்கள் வாயின் உட்புற பகுதி வயிறு குடல் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் பாகங்களில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த வெள்ளை பூஞ்சை நோய் வெள்ளை பூஞ்சை நோயாளிகளுக்கு கொரோனா போன்ற அறிகுறிகள் தான் தென்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் ஆர்டிபிசிஆர் சோதனையில் நெகட்டிவ் என்று வந்தாலும் மெத்தனமாக இருக்கக்கூடாது எனவும் சிடி ஸ்கேன் அல்லது எக்ஸ்ரே மூலம் நோய் தொற்றை கண்டறிய முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு வெள்ளை பூஞ்சை பாதிப்பு ஏற்படலாம் என்றும் மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர் அதேபோன்று நீண்ட நாட்களாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஸ்டெராய்டு மருந்து எடுத்துக்கொள்பவர்களை எளிதில் தாக்கும் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்து நுரையீரல் பாதிப்பு கொண்டவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மூலம் சிகிச்சை பெறுபவர்களுக்கும் இந்த நோய் தாக்கும் அபாயம் உள்ளதாகவும் கருதுகின்றனர் இந்த வெள்ளை பூஞ்சை நோய் நுரையீரலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே வேளையில் உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவி பாதிப்புகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாக இருப்பதால் இதனை கரும்பூஞ்சை நோயை விட கொடியது என்று மருத்துவ நிபுணர்கள் கருதுகின்றனர் சுத்தமான தண்ணீர் மற்றும் சுற்றுப்புறங்களை சுகாதாரமாக வைத்திருப்பதே வெள்ளை பூஞ்சையிலிருந்து தப்பிக்கும் முக்கிய வழிமுறை என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் பிளாக் ஃபங்கஸ் என்று அழைக்கப்படும் அதாவது கருப்பு பூஞ்சையானது ஒரு குழுவாக இணைந்த அச்சு வடிவில் உருவாகக்கூடிய மியூகோர்மைகாசிஸ் பூஞ்சையாகுங்க அழுகிய காய்கறிகள் பழங்கள் என சுற்றுச்சூழலில் எங்கும் காணக்கூடியது இந்த மைக்காசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் அதிக மருந்து மாத்திரைகளை உட்கொள்பவர்களையே அதிகம் தாக்குகின்றது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் அவர்களுடைய அளவினை கண்டறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை நோயாளிகள் அதிக ஸ்டெராய்டுகள் எடுத்துக்கொள்பவர் மூச்சு விட சிரமப்படுவோர் கொரோனாவால் பாதித்தோர் கீமோதெரபி சிகிச்சை பெற்றவர் நீண்ட காலமாக மருந்து மாத்திரைகள் உட்கொள்வோர் எய்ட்ஸ் நோயாளிகள் போன்ற நோயாளிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களையே இந்த கருப்பு பூஞ்சை மற்றும் வெள்ளை பூஞ்சையானது அதிகமாக தாக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இம்மாதிரி மருந்துகளை அதிகம் எடுத்துக்கொள்பவர்கள் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டுங்க முக்கியமாக நீரிழிவு நோய் ஸ்டெராய்டுகளால் நோய் எதிர்ப்பு குறைபாடு ரொம்ப நாட்களுக்கு ஐசிவியல் தங்குதல் போன்றவை இந்த கருப்பு பூஞ்சி வருவதற்கான முக்கியமானதாக இருக்கின்றதுங்க எனவே அனைத்து செயல்களிலையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றே குறிப்பிடப்படுது எனவே அவரவர்கள் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது என்று மருத்துவர்களும் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்